பரதி ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். ஜாழ்ப்பாணம் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக ஜனநாயக அமைப்பின் தலைவரான மூனா தம்பிராசா இன்றைய தினம் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். நீதித்துறையின் சுதந்திர தினத்தில் தலையீடு செய்து நீதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் சரத் வீரசேகரவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக இந்த போராட்டம் வெளியிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் சரத் வீரசேகர உள்ளிட்ட ஏனையவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் இனக்கலவரத்திற்கு ஏதுவான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் வீட்டை முற்றுகையிட முனையும் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டி நீதியின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளிட்ட கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை காட்சிப்படுத்தி போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணொலி இணைப்பு உள்ளே. தமிழ் நீதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் எச்சரிக்கை செய்யும் முன்னாள் படைவீரன் சரத் வீரசேகராவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் இலங்கையின் பூர்வீக குடிகளே. இலங்கையின் பூர்வீக குடிகளான எங்களுக்கு எமது மண்ணில் நின்று எம்மை எமது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுமுகமாக செயற்படும் அனைத்து இனத்துவேசம் கக்கும் அனைத்து அரசியல்வாதிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழ் நீதிபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக மிரட்டல் விட்டு கொண்டிருக்கும் சரத் வீரசேகராவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் வீட்டுக்கு செல்வோம், வீட்டுக்கு வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்து அரசியல் துவேஷம் கக்கி இனக்கலவரத்தை தூண்டும் முகமாக செயற்படும் கம்பன் பிள்ளை அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். ரஞ்சன் ராமநாயக்காவை கைது செய்து சிறை வைத்தது இந்த அரசாங்கம். நீதிபதியின் சுதந்திரத்தில் தலையீடு செய்ததற்காகவே அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு இறுதியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்றார். அதேபோல உடனடியாக எப்படி ரஞ்சன் ராமநாயக்காவை கைது செய்து சிறை வைத்தார்களோ அதேபோல இலங்கை தமிழ் மக்கள் மீது வன்முறைகளை கக்கும் இலங்கை தமிழ் அரசியல்வாதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடும் அனைத்து அரசியல் தலைவர்களையும் உடனடியாக கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். தமிழர்களின் தலைகளை கொய்து வருவேன், தமிழர்களின் தலைகளை கொய்வேன் என எச்சரிக்கை விட்டிருக்கும், அச்சுறுத்தல் விட்டிருக்கும் இனக்கலவரத்தை தூண்ட முனையும் மேர்வின் டி சில்வா அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. இனங்களுக்கிடையே குரோதங்களை வளர்த்து இனக்கலவரத்தை தூண்டுவதா அரசின் நோக்கம் என்பது அனைத்து தமிழ் மக்களும் ஐயுற வேண்டியிருக்கின்றது. அனைத்து தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கும் இலங்கை அரசு உத்தரவாதமளிக்காத ஒரு சந்தர்ப்பத்தில்
தமிழ் மக்களின் உயிரை பாதுகாக்க, தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்க இந்திய தேச அரசு இதில் உடனடியாக தலையீடு செய்து இது சம்பந்தமாக ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு உடனடியாக வற்புறுத்த வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு எதிராக அவதூறான வார்த்தைகளை பேசியதற்காகவும், அதேபோன்று ஒரு நீதிபதியின் கட்டளையை விமர்சிக்கின்ற விதத்தில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு எதிராகவும் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிகள் ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை செய்கின்றார்கள். எனவே அவர்களின் வேண்டுதலுக்கு அமைய இன்றைய தினம் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகளும் அந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுகின்றார்கள். எனவே இதற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் தங்களது சிறப்புரிமையை பயன்படுத்தி நீதித்துறையை அவமதிக்கின்ற விதத்திலோ அல்லது விமர்சிக்கின்ற விதத்திலோ கதைக்கக்கூடாது என்பதற்காகவும், அதேபோன்று இவ்வாறான கதைகள் பேச்சுக்கள் இடம்பெறும் பொழுது அதனை ஹன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளை சபாநாயகர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் வேண்டுகோளாக விடுக்கின்றனர்.